செகண்ட் கொஸ்டின் இன்னைக்கு செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ ஹண்ட்ரட் வாட்ஸ் எலக்ட்ரிக் பல்ப் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் வாட்ஸில் டெய்லி ஓகேவா தினமும் யூஸ் பண்ணுறாங்க அதே போல் ஃபோர் ஃபோர்னால் நாலு ஃபோர் சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபைவ் ஹவர் அதே போல தான் இதையும் ஃபைவ் ஹவர் யூஸ் பண்ணுறாங்க இதையும் ஃபைவ் ஹவர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே இது எத்தனை வாட்ஸ் அப்படின்னா சிக்ஸ்டி வாட்ஸ் இங்கே இது எத்தனை வாட்ஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் Calculate the energy எனர்ஜி இன் kilowatts வார்ட்ஸில் calculate பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துக்குது வார்ட்ஸு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிலோ ஓகேவா என்ன அப்படின்னா எந்த मंथல அப்படின்னா ஜனவரி மந்த் ஸோ ஜனவரி மந்த்துன்னா எத்தனை டேஸ் வரும் தெரியும் உங்களுக்கு எத்தனை டேஸ் வரும் அப்படின்னா தேர்ட்டி ஒன் டேஸ் வரும் அதை நான் வச்சுக்கோங்க ஸோ வெறும் என்ன இன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் கொடுத்துருக்காங்க பி டூ கொடுத்துருக்காங்க ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் நம்பர் ஆஃப்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க அப்படின்னா எனர்ஜி கன்சியூம் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா தமிழ்ல அதே போல அண்டர்வாட்ஸ் திறனுள்ள ஒரு மின்விளக்கு தினமும் ஐந்து மணி நேரம் பயன்படுத்துகிறது இதேபோல் நான்கு அறுபது வாட்ஸ் மின்விளக்கு ஐந்து மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஜனவரி மாதத்தில் நுகரப்பட்ட மின் அழுத்த ஆற்றலை குளோவாட் மணி அளவில் கணக்கிடுக மின் அழுத்த ஆற்றலை அதே தான் இங்கேயும் சரிங்களா ஸோ கொஸ்டின் என்ன செய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குற துவத்தி எடுக்கலாம் ஈவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ வாட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் அதை பி ஒன்னு எடுத்துக்கங்க இந்த ஹண்ட்ரட் வாட்ஸை எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க எத்தனை பல்ப் இருக்குது நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அதே போல் பி டூ பி டூனா செகண்டு எத்தனை வாட்ஸ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி வாட்ச் எத்தனை பல்ப் இருக்குதுன்னா ஃபோர் பல்ப்ஸ் எத்தனை மணி நேரம் அப்படின்னா ஃபைவ் பஸ் சரிங்களா அப்போ பி டூ ஈக்குவல் டு சிக்ஸ்டி வாட்ச் பி டூ ஈக்குவல் டு சிக்ஸ்டி வார்ச் அதே போல் எத்தனை பல்ப் இருக்குது அப்படின்னா ஃபோர் பல்ப்ஸ் இருக்குது அதே போல் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கன்சியூம்டு ஆஃப் எனர்ஜி எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா e equal to நம்பலுக்கு இன்ட்டு டைம் கொடுத்தாங்கன்னா டி அதே போல் நம்பர் ஆஃப் ஒர்ட் கொடுத்தாங்கன்னா என் இது எல்லாமே யூஸ் பண்ணும் இதை யூஸ் இ ஈக்குவல் டு பி இன்ட்டு டி இன்ட்டு என் எப்போ டைம் கொடுத்துருக்காலும் டைமும் யூஸ் பண்ணும் எப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் கொடுத்துருக்கோம்னா என்னையும் யூஸ் பண்ணும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா கன்சூம்டு ஆஃப் எனர்ஜி கிடச்சிடும் சரிங்களா ஸோ கன்சியூம்ட் ஆஃப் எனர்ஜி கிடச்சிடும் இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இ ஒன் எடுத்து போகிறேன் ஏ இன் எடுக்கப்படுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பி ஒன்ற வார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இ ஒன் செகண்டு பி டூனு வார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இ டூ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ரெண்டத்தையும் சம் பண்ணால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஒன் என்ன எடுத்து போகிறேன் இ ஒன் இ ஒன் ஈக்குவல் பி ஒன் இன்ட்டு டைம் இ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் இ ஒன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ டைம் எவ்வளோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஸோ எத்தனை பல்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பல்ப்ஸ் இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஒன் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் என்ன அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் ஜனவரி மந்த் ஸோ இன் ஜனவரி மந்த்துன்னு சொல்கிறதுனால ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை எத்தனை டேஸ் கிடைக்கும் அப்படின்னா தேர்ட்டி ஒன் டேஸ் கிடைக்கும் ஸோ தேர்ட்டி ஒன் டேஸ்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் இன்ட்டு தேர்ட்டி ஒன் அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தலாமா தேர்ட்டி ஒன் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ டவுன் பண்ணுங்கள் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் த்ரீ ஃபை ஜார் ஃபிஃப்டீன் அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்து அப்படின்னா இ ஒன் ஈக்கோல் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வருது இது மட்டும் இல்லாமல் கொஸ்டினில் இன்னொன்று ஃபைனவுட் பண்ண சொல்லியிருக்காங்க எதில் ஃபைனவுட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா கிலோ வார்ட்ஸில் ஃபைனவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இன் கிலோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ட்ஸ்லருந்து கிலோ வார்ட்ஸாக நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணணும் தௌசண்ட்னால் என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணிடலாமா அப்போ இ ஒன் ஈக்வல் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பை தௌசண்ட் உங்களுக்கு இந்த டூ ஜீரோக்கு டூ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ஒன் நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்படி பாயிண்ட் வச்சிங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இ ஒன் ஈக்வல்ட்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ கிலோவார்ட்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நம்மளுக்கு கிலோ வாட்ச்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ மந்த் ஜனவரி மந்த் ஃபுல்லாக ஜனவரி மந்த்து ஃபுல்லாக எவ்வளோ வாட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கிலோ வாட்ஸ் அப்படின்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் இப்போ இன்னை எடுத்தே அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இ டூ எடுக்க போகிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இ டூ ஈ டூ ஈக்குவல் டு பி டூ டைம் இன்ட்டு நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் ஸோ எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸ்டி வார்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் ஹவர்ஸ் எத்தனை பல்ப் அப்படின்னா ஃபோர் பல்ப்ஸ் ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சிக்ஸ்டி இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி இன்ட்டு ஃபைவ் ஹவுசார் எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி வாட்ஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் தௌசண்ட் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் டூ ஜீரோ வரதுனால டூ டூ ஜீரோஸ் போட்டு வாட்ஸ் இன் ஜனவரி இதுவும் சேம் இன் ஜனவரி சொல்கிறதுனால ஜனவரி எழுதுகிறேன் ஜனவரியில் மொத்தத்தன் டேஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் அதனால் த ஃபோர் வந்திருக்கிற அந்த எனர்ஜி அந்த வார்ட்ஸோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸோட தேர்ட்டி ஒன்னாக மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருமா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஒன் அப்படியே பண்ணிங்கன்னா ஜீரோ ஜீரோ த்ரீ டூ டூஸாக சிக்ஸ் த்ரீ ஒன்ஸாக த்ரீ அப்போ ஜீரோ ஜீரோ டூ செவன் த்ரீ அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது சேம் அதே போல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இந்த வாட்ஸ் கிலோ வாட்டாக மாற்றினா நம்ம என்ன பண்ணோம் சொல்லியிருக்கேன் தௌசண்ட் ஆலை டிவைட் பண்ணணும் எதாவது டிவைட் பண்ணோம் தௌசண்ட் ஆள் டிவைட் பண்ணணும் டூ ஜீரோக்கு டூ ஜீரோ கேன்சல் ஒன் ஜீரோ வரதுனால ஒரு நம்பருக்கு பாயிண்ட் வச்சிங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ கிலோ வாட்ஸ் சரிங்களா ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டூ அப்போ ஃபோர் இ டூ ஈக்வல் டு தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ கிலோ வாட்ஸ் ஸோ இ ஒன் e2 இ டூ இப்போ நல்லா கேட்டுக்கேங்க நான் அண்ட்ரட் வால்ஸ் பல்ப் யூஸ் பண்ணேன் 5 ஃபைவ் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு பல்ப் யூஸ் பண்ணால் உனக்கு எவ்வளோ எனர்ஜி யூஸ் யூ வேண்டும் அப்படின்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதே போல் சிக்ஸ்ட்டி வார்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஃபோர் பப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னா இ ஈக்குவல் டு இ ஒன் ப்ளஸ் இ டூ அப்போ இ ஒனோட வேல்யூ எவ்வளோ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபைவ் அதே போல் ஈ டூட வேல்யூல வந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் டூ என்ன வரும் அப்படின்னா செவன் அண்ட் செவன் ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும் அப்படின்னா பாயிண்ட் வச்சுக்க நடுவில் அப்புறம் செவன் ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ரிமைனிங் ஒன் அண்ட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அப்போ டோட்டலாக எவ்வளோ கிலோ வாட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் செவன் கிலோ வார்ஸ் நம்மளுக்கு இந்த ஜனவரி மந்த்து ஃபுல்லாக இந்த பல்ஸ் யூஸ் பண்ணிங்க இந்த வாட்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா தேவைப்படுது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்